Hi friends, welcome to the Smart Work channel. Hello friends, இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா குவான்டிட்டி கால்குலேஷன் ஆஃப் சன்ஷேட் ரெயின்போர்ஸ்மெண்ட். சன்ஷேட் ரெயின்போர்ஸ்மெண்ட்டோட குவான்டிட்டி கால்குலேஷன் அல்லது எவ்வளோ ரெயின்போர்ஸ்மெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இதில் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே சன்ஷேடோட ரெயின்போர்ஸ்மெண்ட் டீட்டெயில் சொல்லியிருந்தேன். அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டீட்டெயில் சொல்லி பார்த்துங்க. அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மெயின் ரெயின்போர்ஸ்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். அதில் 3 அடி 10 இன்ச்சுன்னு போட்டிருக்கோம். அது எப்படி அப்படின்னா இந்த மொத்தம் 4 அடி இருக்குது. இதில் இங்கிட்ட 1 இன்ச்சு போயிடும் கவரு, அதுமாதிரி இங்கிட்ட 1 இன்ச்சு கவர் போயிடும். போக 3 அடி 10 இன்ச்சு இருக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். 3 அடி 10 இன்ச்சு டிவைடட் பை மெயின் ரெயின்போர்ஸ்மெண்ட்டோட ஸ்பேசிங் 6 இன்ச்சு சென்டர் டு சென்டர் போட்டாச்சு ப்ளஸ் 1. இது ஃபார்முலா தான். இப்போ இந்த இதை இன்ச்சுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணி இந்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ரெயின்போர்ஸ்மெண்ட் வந்து 9 நம்பர்ஸ் தேவைப்படும். இந்த சன்ஷேடுக்கு மெயின் ரெயின்போர்ஸ்மெண்ட் 9 நம்பர்ஸ் தேவைப்படும். இப்போ லென்த் ஆஃப் மெயின் ரெயின்போர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த 8 4 8 இதெல்லாம் எப்படின்னா இந்த இது இருக்கு பாருங்கள், இது 9 இன்ச் இருக்கும், இது 6 இன்ச், இது 9 இன்ச். இந்த 9 இன்ச்சில் 1 இன்ச்சு போயிடும். இதுங்களா ரெயின்போர்ஸ்மெண்ட் இது வரைக்கும் நின்றுச்சா, அப்போ 8 இன்ச்சு. அதுமாதிரி 5 எடுத்துட்டிங்கன்னா இங்கிட்டேருந்து 1 இன்ச்சு போயிடும், இங்கிட்டேருந்து 1 இன்ச்சு போயிடும். 6ல் இங்கிட்ட 1 இன்ச்சு, இங்கிட்ட 1 இன்ச்சு போயிடுச்சுன்னா மீதி 4 இன்ச்சு. அப்படி இங்கிட்ட அதே மாதிரியே 8 இன்ச்சு வரும். அதே தான் 8 + 4 + 8 வரும். ப்ளஸ் இந்த 23 எப்படி வந்துச்சுன்னா 1 அடி 11 இன்ச்சுன்னு இருக்கு பாருங்கள். இதுதான் மெயின் ரெயின்போர்ஸ்மெண்ட் சரியா. அதில் லென்த் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து இது ஃபுல்லாக 2 அடி, இதில் 1 அடி கவர் போயிடுச்சு அப்படின்னா 1 அடி 11 இன்ச்சு இருக்கும். அதுதான் 1 அடி 11 இன்ச், அதாவது 23 இன்ச்சு வரும். அது எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு மெயின் ரெயின்போர்ஸ்மெண்ட்டை லென்த்து கிடைக்கும். அது 43 இன்ச்சு. அதோட இன்ட்டு 9 நம்பர்ஸ் பண்ணோன்னா அந்த மெயின் ரெயின்போர்ஸ்மெண்ட்டோட மொத்த லென்த்து கிடச்சிரும். அதை இன்ச்சஸில் கிடச்சிரும். அதை ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 32 feet 3 இன்ச் வரும். அப்போ அப்புறம் குவான்டிட்டி ஆஃப் மெயின் ரெயின்போர்ஸ்மெண்ட் d² / 162 × லென்த். டிங்கிறது மெயின் ரெயின்போர்ஸ்மெண்ட்டோட டயாமீட்டர், 8 ஸ்கொயர். அதனால் 8 × 8 / 162 × இந்த இது இருக்குல்ல அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். பண்ணோன்னா 9.83 வரும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3.88 kg வரும். இது குவான்டிட்டி ஆஃப் மெயின் ரெயின்போர்ஸ்மெண்ட். அடுத்தது நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பார்க்கணும். இது 1 ft 11 இன்ச் டிவைடட் பை 8 இன்ச் போகிறோமா. இது எப்படின்னா இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓகேவா. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த லைனில் தான் வருது. அப்போ இந்த லென்த்துன்னு எடுத்துக்கணும். இதில் கவர் போக 1 இன்ச் 11 இன்ச், 1 அடி 11 இன்ச். அதனால தான் 1 அடி 11 இன்ச் டிவைடட் பை டிஸ்ட்ரிபியூட்டரோட ஸ்பேசிங் 8 இன்ச் ப்ளஸ் 1. இப்போ 1 அடி 11 இன்ச்சை ஃபுல்லாக இன்ச்சஸ்க்கு மாற்றிக்கணும். 23 இன்ச் டிவைடட் பை 8 இன்ச் ப்ளஸ் 1 பண்ணோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட நம்பர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும். அது 4 நம்பர்ஸ் தேவைப்படுது. இப்போ லென்த் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னா 3 அடி 10 இன்ச் × 4 பண்ணணும். இந்த 23 இருக்குல்ல 3 அடி 10 இன்ச் அப்படின்னா இந்த ரெயின்போர்ஸ்மெண்ட் லென்த்து, இது ஃபுல்லாக 4 அடி. இதில் இங்கிட்டு 1 இன்ச் போயிடும், இங்கிட்டு 1 இன்ச் போயிடும். போச்சுன்னா 3 அடி 10 இன்ச் வரும். அதான் இந்த 3 அடி 10 இன்ச் × 4 பண்ணும். இதை இன்ச்சஸில் கன்வெர்ட் பண்ணும்போது 48 இன்ச் வரும். 48 × 4 = 192 இன்ச். அதை ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 16 ஃபீட்டு, அதாவது லென்த் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து மொத்தம் 16 ஃபீட் வருது. அடுத்தது குவான்டிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் d² / 162 × லென்த்து. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட டயாமீட்டர் 6 mm ராடு, அதனால் 6 × 6 / 162 × அதோட லென்த்து. இதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். பண்ணோன்னா 4.88 வரும். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1.08 kg வரும் டிஸ்ட்ரிபியூட்டரோட குவான்டிட்டி. இப்போ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல்ஸ் ஈக்வல்ட்டு மெயின் ரெயின்போர்ஸ்மெண்ட்டோட குவான்டிட்டி ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் குவான்டிட்டி, ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா
ஸ்டீலோட மொத்த குவான்டிட்டி கிடச்சிரும் 4.96 kg. இந்த 4.96 kg ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா சன்ஸ்டேடோட என்ஃபோர்ஸ்மெண்ட், ஒரு சன்ஸ்டேடுக்கு இவ்வளோ ஸ்டீல் தேவைப்படும், 4.96 kg ஸ்டீல். இதுமாதிரி எத்தனை சன்ஸ்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ. Thanks for watching. Like, share and subscribe.